டீம் லெஃப்ட்ல அப்படி இப்படி இந்த பொசிஷன்ல வந்து ஒரு ரெண்டு ரவுண்ட் அடிச்சாங்க. டெல்லி சுத்தி காமிக்கிற மாதிரியே ஹாய் காய்ஸ், ஹோப் யூ ஆல் ஆர் ஃபைன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து திருப்பதி டு டெல்லி போகிற பார்ட் டூ வீடியோ. இப்போ நம்ம வந்து கரெக்டாக ஹைதராபாத் இருக்கோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதே மாதிரி கார்ட்ஸ்லையும் போடுறேன். நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். நான் வெளியே போகல, ஃப்ளைட்டை விட்டு வெளியே போகல. யார் யாரெல்லாம் டெல்லி போகிறாங்க அவங்க ஃப்ளைட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். அண்ட் அதே மாதிரி ஃப்ளைட்லேருந்து கொஞ்சம் பேர் இறங்கியிருக்காங்க. ஸோ அவங்க இறங்கினதுமே அந்த எம்டி சீட்ஸ்லலாம் அவங்க வந்து கிருமி நாசினியில் அடித்து ரொம்ப க்ளீன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஹைஜீனிக்காக தான் வச்சுருக்காங்க. அந்த அட்மாஸ்ஃபியரே சூப்பராக இருக்குது. இல்லைனா நான் அந்த ஃபேஸ் ஷீல்டு ஒன்று இருந்தது, அதை நான் போட்டுட்ருந்தேன். இப்போ தான் சரி வீடியோ நம்ம எடுக்கிறோம், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். மற்றபடி இந்த ஃபேஸ் ஷீல்டு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாஸ்க், ஃபேஸ் ஷீல்டு இதெல்லாம் இல்லைனா ஃப்ளைட்டுக்குள்ளே உங்களை விடவே மாட்டாங்க. ஃபேஸ் ஷீல்டெலாம், மாஸ்க்கு, சானிடைசர்ஸ் எல்லாமே இவங்க வந்து ஒரு கிட் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் அதை சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே ஹைதராபாத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1 hour லே ஓவர்னு போட்டுருக்கு டைமிங். பட் 1 hour இல்லை ஹாஃப் அன் ஹவராக தெரியல, எத்தனை மணிக்கு எடுப்பாங்கன்னு தெரியல. பட் ஆஸ் பர் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 12:45 தான் டிபார்ச்சர். இங்கிருந்து இங்கே கிளம்பிச்சுன்னா நம்ம 2:55 ஆல்மோஸ்ட் 3:00 டெல்லி ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். டெர்மினல் 3 தான் நம்ம இறங்க போகிறோம். இங்கிருந்து கிட்டத்தட்ட 2:30 2:30 ட்ராவல் இருக்குது நமக்கு. ஸோ வாங்க என்ஜாய் பண்ணலாம்.
பேக் டு டெல்லி. ஸோ இந்த ஒரு ஜேர்னியை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஜேர்னி. அந்த நேச்சர்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஆன் தி வேல ரிவர்ஸ்லாம் ஒரு ரெண்டு மூணு ரிவர் பெரிய பெரிய ரிவர்ஸ்லாம் நான் பார்த்தேன் ஃப்ளைட்லேருந்து. இப்போ க்ளவுட்ஸ்குள்ள என்டர் ஆகும்போது ஃப்ளைட் வைப்ரேட் ஆகுது. ஆல்சோ டெல்லிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் அடித்தாங்க, ஃபுல்லாக எக்ஸ்ட்ரீம் லெஃப்டில் அப்படி இப்படி இந்த பொசிஷனில் வந்து ஒரு ரெண்டு ரவுண்ட் அடித்தாங்க. வேறு லெவல்னு சொல்லலாம். ஒரு டெல்லி சுற்றி காமிக்கிற மாதிரியே பண்ணார் கேப்டன். அதுக்கப்புறம் நேராக கொண்டு வந்து ஷார்ப்பாக ட்ராப் பண்ணிட்டாங்க, 245 ரீச் ஆனேன். ஸோ ஓவராலாக பர்சனலாக இந்த ஒரு ஜேர்னி வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் வினோத்.